அஸ்ஸலாமலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபர்கத்துஹு. இன்னைக்கு வந்து அவரைக்காய் தொக்கு தான் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தான தொக்கு தான் செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். ரொம்பவும் ஈஸி, ரொம்பவும் டேஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கம்மா. இப்போ வந்து கடையில் நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாமா? கடுகு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கடுகெல்லாம் நல்லா எரிச்சு வந்துருச்சுங்க. இது கூட நம்ம வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். வர மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து மேலே அடிக்காமல் பச்சை மூடிக்கலாம். நம்ம பார்த்தீங்களா, இது வந்து நம்ம மேலே தான் அடிக்கும், இல்லை ஜன்னல் சைடில் அடிக்கும், அது அசிங்கமாக இருக்கும். இந்த மாதிரி மூடிட்டோன்னா இந்த தட்டோடையே போயிடும் இந்த இது எண்ணெய் கரெல்லாம். நம்ம நாம வடிக்குள்ளாம வெங்காயம் நல்லா வடிச்சுனா இப்ப இது கூட இஞ்சி பூண்டு வெறுத சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாமா. நாம ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து நல்லா நசுக்கி எடுத்துக்கலாமா. நாம இந்த மாதிரி வந்து லைட்டா நசுக்கி எடுத்துக்கலாம். நல்லா நசுக்கி எடுத்துக்கோமா. வந்து வெங்காயம் இஞ்செல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சுமா. இது கூட நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாமா தக்காளியை. நாம ஒரு 10 நிமிஷம் நாம நல்லா வதக்கிக்கலாம். வந்து தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சுமா. இது கூட மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன். இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நாம லைட்டா தண்ணியை ஊத்திக்கலாம். நாம இப்போ வந்து அவரைக்காயை இதில் சேர்த்துக்கிறோமா.
இது வந்து நம்ம நல்லா mix பண்ணி விட்டுக்கலாமா இப்போ நல்லா mix பண்ணி விடுங்கமா இப்போ இதல உப்பு சேர்த்துக்கலாம் நாம உப்பு வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டுமா இது கூட கொஞ்சம் வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம் நாம வேகறதுக்காக கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இத மூடிடலாம் இப்போ நாம தேங்காயை அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் இது ஓபன் பண்ணிடுறேன் நல்ல கொதி வந்துச்சுமா இது இது கூட நான் இப்போ தேங்காய் பால் வந்து ஒரு கால் தேங்காய் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கேன் தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கறேன் தேங்காய் பூவை சேர்க்கல தேங்காய் மட்டும் வடிகட்டி எடுத்துக்கேன் தேங்காய் பால் இது ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டோமா இது கூட புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் அதிகமா சேர்க்காதீங்க கொஞ்சமா புளி தண்ணியை சேர்த்துக்கோங்கமா இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா மூடி விடலாம் இப்போ வந்து இது நல்லா குக்க ஆயிடுச்சுமா நமக்கு இது கூட கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் நாம கொஞ்சோண்டு கொத்தமல்லியை சேர்த்துக்கலாமா சூப்பரான அவரைக்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம்